கடலில் உள்ள மீன்கள் பார்க்குறதுக்கே நம்ம மிக அபூர்வமாக இருக்கும். அதே நம்ம வந்து நம்ம வீட்டில் வளர்க்குறதா இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வேலை. நம்ம சேனலில் புத்தம் புதுசாக எப்படி குறைஞ்ச விலையில் ஒரு நேனோ அக்வேரியம் செட்டை செட் பண்ணுறதுன்னு நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் என்னோடய அனுபவத்தில். ஸோ அதுக்கு முன்பாக நம்மளோட சேனலில் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, தொடர்ந்து வரும் அப்டேட்ஸ்களை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். வாங்க இப்போ நம்ம சேனலுக்கு போகலாம். பதினேழு இன்ச்சு சைஸ் உள்ள ஒரு அக்வேரியம் ஆன்லைன் மூலமா நான் வாங்கினேன். ஆரோ வாட்டர் இல்லைனா ஃபில்டர் வாட்டர், எனி வாட்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் எனக்கு வந்துட்டு வீட்டில் உள்ள கோவையே இருக்குது, ஸோ அதனால் அந்த ஒரு வாட்டர் நான் வந்து இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். சரி, அதற்கு பிறகு வந்துட்டு ஃபில்ட்ரிங் ப்ரோட்டீன் ஸ்கீமர் என்ற இந்த ப்ராடக்ட் ஒன்று இருக்குது. இதுதான் வந்து நம்ம ஒரு ஒரு நேனோ அக்வேரியமுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் இதை பயன்படுத்துறதுக்கு. ஸோ பேக்டீரியா வேஸ்டான திங்ஸ்லாம் வந்து இந்த ப்ரோட்டீன் ஸ்கீமர் வந்துட்டு உதவியாக இருக்கும். ஸோ மார்க்கெட்லேயும் ரொம்ப மலிவாக இருக்கும். ஆன்லைன் மூலமாக நீங்கள் வாங்கினா 60 வழியிலேருந்து 70 வழி இருக்குது. நேராக போய்ட்டு ஷாப்பில் வாங்கினீங்கன்னா அந்த இடத்துக்கு தகுந்தாப்பில் ஒரு விலை இருக்கும். நம்மளுடைய ஃபில்டருக்கு எது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம், பயோ ஃபில்டர் மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சால்ட் வாட்டரில் வந்துட்டு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத பேக்டீரியாக்கள் நிறையா இருக்கும், முக்கியமாக அமோனியான்னு ஒரு பேக்டீரியா அது நிறையா இருக்கும். ஸோ அதை வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஒரு குட் பேக்டீரியா நம்ம யூஸ் பண்ணுறோம். வேவ் மேக்கர் கண்டிப்பாக நம்ம அக்வேரியத்துக்கு தேவை. இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா, ஆழ்கடலில் எப்படி அலை அடிக்குதோ அந்தோட ஃபீல் வந்து நம்மளுடைய அக்வேரியத்துக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ தான் நம்மளுடைய மீன்களும் ஆரோக்கியமாக வளரும். கண்டிப்பாக நான் கொடுக்குற தகவலை நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் கூகுள் மற்றும் இன்டர்நெட் மூலமாக நான் அந்த தகவலை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். மற்றும் இந்த மேரின் ஃபிஷ்ஷை பற்றி தெரிஞ்சவங்கக்கிட்ட தான் தகவலை எடுத்து உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ பிறகு வந்துட்டு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கணும், அதாவது கடல் உப்பு. நம்ம வீட்டில் சமைக்கிறோம் அந்த உப்பு இல்லைங்க, மெரின் ஃபிஷ் வளர்க்குறதுக்காகவே நம்ம மார்க்கெட்டில் விற்கிறாங்க, இல்லைனா கடையில் கூட இருக்குது, நீங்கள் அந்த அதை கேட்டு வாங்கலாம். ஸோ உப்புலேயே வந்து 2-3 விதம் ரகம் இருக்குது. ஒன்று வந்து விலை குறைவான இருக்கும், ஆன்லைன்லாம் விலை குறைவாக போட்டிருப்பாங்க, இல்லைனா வந்து 1 கிலோ வந்து 12 வெள்ளிக்கிட்ட இருக்குது. நீங்கள் வெறும் மீன் மட்டும் வளர்க்குறதா இருந்துச்சுன்னா நார்மல் ஓட பிராண்டட் இருக்கும், அந்த ஒரு சால்ட்டை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ நான் வந்துட்டு காரல் ராக்கிங் சேர்த்து நான் போகிறதுனால கொஞ்சம் குவாலிட்டி அந்த ஒரு மாதிரியான ஒரு உப்பை தான் நம்ம வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஹெட்சி என்ன ஒரு பிராண்டு, அந்தோட உப்பை தான் நான் வந்து 1 கிலோ என்னோடய அக்ரீமுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 30-35 லிட்டர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். 1 கிலோ 35 லிட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். உப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போடும்பொழுது வேவ் மேக்கர்னு தட்டி விட்டுங்க, அப்போ தான் அது வந்து மிக்ஸ் ஆக கரெக்டாக இருக்கும். ஒரு 15-20 நிமிஷம் பிடிக்கும் அது மிக்ஸ் ஆகிறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிக முக்கியமான ஒன்று, முடிஞ்சுன்னா இந்த ஒரு பிராண்டில் உள்ளதை நீங்கள் வாங்கிக்கலாம். புதுசாக நம்ம அக்வேரியம் செட் பண்ண போகிறோம், அல்லது வந்து புதுசாக நம்ம தண்ணியை மாற்றி குறுகிய காலத்தில் வந்துட்டு செட் செய்ய போகிறதா இருந்துச்சா, ஸ்டேபிலித்தின்னு இந்த ஒரு மருந்தை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எதனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, அதில் உப்போட அளவு, அப்போ அதோடய அமோனியாவோட சிஸ்டம் ரொம்ப லோவாகவும் கரெக்டாக கொண்டு வரும். அமோனியானா நான் அப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்ன அர்த்தம்னு. தொடர்ந்து 7 நாளைக்கு 1 கேப் அளவு நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு பிறகு வாரத்துக்கு 1 தடவை யூஸ் பண்ணாலே போதும். ஒட்டு மொத்தமாக அமோனியா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சக்தி இதுக்கு இருக்குது. நார்மலாக குளோரின் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் பெட்டர் இந்த ஒரு பிராண்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைனா அதுக்குள்ள குறைவான நீங்கள் ஒரு மெரின் டேங்க் உள்ள ஒரு நீங்கள் டேங்க் ஃபிஷ் வளர்க்குறதுக்காக நீங்கள் வந்து ஒரு குளோரின் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டேங்க் செட் பண்ணுறதுக்கு குறைஞ்சது வந்துட்டு 1 மாதம் பிடிக்கும் அந்த தண்ணியோட ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு. பட் என்னோடய அனுபவத்தில் 4 நாளில்
ட்ராப்க்கும் கார்லேயும் நான் ஆட் பண்ணிட்டேன். மினிமம் வந்துட்டு 2 வாரம் பிடிக்கும், பட் ஒரே வாரத்தில் நான் வந்துட்டு மீன்களை விட ட்ரை பண்ணிட்டேன். இப்படி தான் நீங்கள் செய்யணும்னு நான் சொல்ல வரல, இப்படியும் செய்யலாம், இது ஒரு மெத்தட்ன்று நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ஸோ இது முழுக்க முழுக்க என்னோடய ரிஸ்க் எடுத்து நான் வந்து செய்கிறேன். ஸோ நீங்கள் செய்கிறதா இருந்துச்சுன்னா பொறுமையாக 2 வாரம் மினிமம் 2 வாரம் கழித்து நீங்கள் வந்து மீன்களை, அதாவது ஒரு டெஸ்ட்டுக்கு ஏதோ ஒரு மீனை வந்து விடலாம். அதுவும் வந்து எம்சில் என்ற இனம் இருக்குது, அந்த மீன்களை நீங்கள் விடலாம். கோரல் மற்றும் ராக்கை விடுறதா இருந்துச்சுன்னா செலினிட்டி என்று சொல்லுவாங்க, உப்பு அளவை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். அது வந்து ஹைட்ரோமீட்டர் ஒரு கருவியினால வந்து செக் பண்ண முடியும். ஹைட்ரோமீட்டர் நான் வந்து ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். குறைஞ்சது 19 வழியிலேருந்து 20 வழிக்கு இருக்குது, 21 வழி இருக்குது, 17 வழி கூட இருக்குது. விலை குறவாக இருந்தால் கூட 7 வழியிலேருந்து 10 வழி இருக்குது. கரெக்டான அளவை வந்துட்டு ஒரு மினிமம் ப்ரைஸில் வந்துட்டு இந்த ஒரு பிராண்டு நம்மளுக்கு அழகாக காட்டும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து தொட்டிக்குள்ளே நீங்கள் ஹேங் பண்ணி அப்படியே விட்டுறலாம். ஸோ நம்ம வந்து அடிக்கடி செக் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. ஸோ உப்பின் அளவு குறைஞ்சிட்டா கூட நம்ம இதிலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம உப்பை வந்து ஆட் பண்ணிக்கிட்டு தண்ணியை சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஹவர் கழித்து இப்போ நம்ம வந்து செக் பண்ணலாம் நம்மளுடைய உப்பு அளவு வேலை இருக்குன்னு. ஒரு கரெக்டான அளவு 1.28 மேலே இருந்தால் கரெக்டான அளவு. மினிமம் 1.24 1.26 கரெக்டான அளவு ஒரு நேனோ ஃபிஷ் டேங்க். அதுக்கு மேலே இருந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ அதுக்கு கீழே நம்ம குறையாமல் பார்த்துக்கணும். குறைஞ்சிச்சின்னா வெரி சிம்பிள் தான், கொஞ்சமாக தண்ணியை வெளியாக்கிக்கிட்டு மறுபடியும் ஒரு புது வாட்டரில் நீங்கள் உப்பு கலந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த மெஷர்மெண்ட் லைனை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த பொருள் டெஸ்ட் கிட்டு, அதாவது தண்ணியோட அளவை டெஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். ஆன்லைனில் கூட விலை குறைவாக கூட இருக்கும், நீங்கள் வந்து அங்கேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பிஹெச் ஃப்ரீ குளோரின் நைட்ரைட் பிறகு அமோனியா டெஸ்ட்டு கூட இங்கே இருக்குது. நான் வாங்கும் பொழுது 19 வழியிலேருந்து 25 வழிக்குள்ளே இருக்குது. இல்லை நல்ல ஒரு பிராண்டட்லாம் வாங்குறதா இருந்தால் கூட ரெட்சி என்ற பிராண்டு கூட இருக்குது, அதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் பண்ண வேணாம், பட் பண்ணுனா உங்களுக்கு பெட்டர். முக்கியமாக அமோனியா டெஸ்ட்டு கண்டிப்பாக நம்ம பண்ணணும். மீன்களை விட்டுட்ட பிறகு நம்ம சாப்பாடு கொடுப்போம். ஸோ அந்த சாப்பாடு அதுக்கு பிறகு மீன்கள் வெளியாகிற கழிவு மூலியமாக அமோனியா என்ற ஒரு பாக்டீரியா வந்து கூடுதலாக வந்து நம்மளுடைய சால்ட் வாட்டரில் வந்து இணைஞ்சிரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரியான டெஸ்ட்டை வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். வாங்க குளோரின் அளவு நம்ம செக் பண்ணிக்குவோம். 5 ml அளவு தண்ணியை நம்ம எடுத்துக்கலாம். 3 ட்ராப்பை நீங்கள் அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஒரு கரெக்டான அளவு கோசம்புள்ளி 1லேருந்து 0.3 வரைக்கும் நீங்கள் அந்த கலர் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக pH செக் பண்ணி ஆகணும். பொட்டிஷனல் ஆஃப் ஹைட்ரோஜன் மில் அமிலத்தன்மை பெருமானம் என்று சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் மீன் மற்றும் கோரல் ராக்லாம் விட்ட பிறகு ஒரு 2 வாரத்துக்கு கழித்த பிறகு இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அளவு வந்துட்டு மினிமம் 8.0 இல்லை 8.4 வரைக்கும் இருக்கணும். அது தகுந்தாப்பில் தான் அந்த கலரும் மாறும். இதோட மெத்தட் படி 2 ட்ராப்ஸ் நம்ம விட்டுக்கலாம். நீங்கள் இந்த டெஸ்ட் கிட்ட வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ நான் அதுபடி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இது வந்து நம்மளுக்கு ஒன்றும் ஈஸியாக இருக்கும். ஸோ வாட்டரோட லெவல் நம்ம வந்து எந்த லெவலில் இருக்குது நம்ம செக் பண்ணிக்கலாம். அம்மா 2 தான், பிஹெச் அப்புறம் வந்துட்டு அமோனியா, அதுக்கு பிறகு வந்து உப்பு தண்ணியோட அளவு. இது 3 நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டோமா மீனும் ஆரோக்கியமாக இருக்கும். இதை பற்றி நீங்கள் டீப்பாக இறங்கிட்டிங்கன்னா போக போக உங்களுக்கே வந்து இதோட நாலேஜ்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இன்னும் நீங்கள் ஈஸியாக கேட்சப் பண்ணிக்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கலர் வந்துட்டு நீல கலராக இருக்குது, லேசான நீல கலரு. சேட்டில் பார்த்தோமா 8.0 8.4 வரைக்கும் அதோட டான அளவு பிஹெச் லெவல். அவ்வளோதாங்க, சிம்பிள் தான். ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோமா நம்மளுடைய வாட்டர் லெவல், அதாவது இதோட அந்த பிஹெச் லெவல் வந்து கரெக்டாக இருக்கும், அந்த அமிலம் தன்மை வந்து கரெக்டாக இருக்கும். இதுதான் பேசிக், இதுதான் பேசிக். நைட்ரைட்னா
ஸோ இது 5 ml தண்ணீர் எடுத்துக்கிட்டு 10 drops வந்து நம்ம விடணும். ஸோ அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி கோசம் புள்ளி கோசம் 2க்கு கீழே இருந்தால் பெட்டர். ஒரு 5 நிமிஷம் கழித்து அதோடய விடை நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். முக்கியமாக மெயின்டெனன்ஸ், பிறகு ஓவரான ஃபீடிங் பண்ணுறது, அதுக்கு பிறகு கரெக்டான ஒரு ஃபில்ட்ரேஷன் அந்த சர்க்கிள் பண்ணாமல் இருந்துச்சுன்னா நைட்ரேட் ஏற வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ நம்ம பார்த்தோமா நம்மளுடைய டெஸ்ட் லெவலில் எந்த கலரில் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ என்னென்னா பிகினிங்கில் வந்து இப்படி தான் இருக்கும், ப்ளெயினாக இருக்கும். ஸோ போக போக தான் வந்து அதோடைய தன்மையை வந்து நம்மளுக்கு காட்டும். இதுதான் அமோனியா டெஸ்ட் கிட். பெருத்தில் ஓவர அமோனியா இருந்துச்சுன்னா இது வந்து நம்ம கலரை டிஃப்ரென்ஸ் காட்டிடும். இதுக்கு நம்மளுடைய தொட்டி வந்துட்டு பிகினிங்னால, ஸோ அதனால் வந்து நான் இந்த டெஸ்ட் நான் பண்ணலை. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அது இதோட எப்படி டெஸ்ட் பண்ணுறதோ அதோட ரிசல்ட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓவரான ஃபீடிங், மீன்களோட கழிவு, சரியான ஃபில்டர் சைக்குலேஷன் இல்லாத காரணத்தால் தான் அமோனியா கூட ஏறும். அது குறைக்கிறதுக்கு மறந்துருக்கு, கவலைப்பட வேணாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த லெவல் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா பிஹெச், அமோனியா, ஃப்ரீ குளோரின், நைட்ரைட் மற்றும் அந்த உப்புத்தன்மை வந்து கரெக்டாக அந்த 1.026 இருந்துருச்சுன்னா 4 நாள்லேயே நம்ம வந்து இந்த மாதிரியான ரோக்கை விடலாம். ஸோ எனக்கு டைம் எடுத்தது 4 நாளில் நான் அந்த ரோக்கை நான் உள்ளுக்கு விட்டுட்டேன். விடும்பொழுது சி அனிமோனின்னு சொல்கிற இந்த ஒரு பூ மாதிரியான ஒரு இது ஒரு உயிரினம் தான். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு லக்காக கிடச்சிது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு லைட்டு வந்து கண்டிப்பாக தேவை, அதுவும் நீல கலராக இருந்துச்சுன்னா இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கரெக்டாக ஒரு வாரம் கழித்து ஆல் பாட்டர் லெவலில் நான் செக் பண்ணிவிட்டு பிஹெச் லெவல் எல்லாம் செக் பண்ணிட்ட பிறகு ஒரு 2 மீன் வாங்கி விடலான்னு நான் நினச்சேன். அதுவும் டேம்சல் என்னும் இனத்தை சேர்ந்தது தான் நான் விட போகிறேன். இதுக்கு முன்பாக நான் மணலில் சேர்த்துருப்பேன், ஆனால் நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட காட்டல. குறைஞ்சது ஒரு நாள் பிடிக்கணும் அது கிளியர் ஆகிறதுக்கு. பார்த்தீங்கன்னா அந்த டேம்சல் ஃபிஷ் வந்துட்டு ரொம்ப ஆக்டிவாகவும் அக்ரெசிவாகவும் இருக்குது. இந்த மீனை பார்த்துட்ட பிறகு நம்ம பிறகு கிளான் ஃபிஷ்ஷோ வேறு என்ன ஃபிஷ்ஷோ விடலாம். இது ஒரு பேபி அனிமோனி. முன்பே சொன்ன மாதிரி இந்த கோரலில் விடுறதா இருந்துச்சுன்னா கோரலுக்கான உப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து கலந்துக்கணும். ஸோ அதை நம்ம சேர்த்துக்கிட்டோமா மீன்களுக்கு தனியாக உப்பு சேர்க்க வேணாம், அதிலே இன்க்ளூடிங்காக இருக்கும். ஸோ அது என்னென்னா 1 கிலோ 20 ரிங்கெட்டுக்கு வரும், ரேட் சீன் ஒரு ப்ராண்டு. ஸோ இப்போ நான் உள்ளுக்கு விட்டுட்டேன், ஆனால் அது ஒரு டைம் பிடிக்கும், கொஞ்சம் நேரம் ஆகிறதுக்கு அது வந்து முழிக்கிறதுக்கு. ஓகே, கணக்கு வந்துட்டு அவங்க வந்து ஸ்லீப் ஆகிருக்காங்க, படுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த 2 பயணங்களை உள்ளுக்கு விடுவோம். லோ பட்ஜெட்டில் நீங்களும் மேரின் அக்வாரியம் செட் பண்ணி பார்க்கலாம். மற்றும் புதிய அப்டேட்ஸ்கள் வேண்டுமானால் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.